வெரி பிளசன் வணக்கம் டு எவ்ரி ஒன் இன் இந்த செஷன் யூ வில் லேர்ன் அபவுட் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா அணுக்கரு பிளவு அப்படின்னு அர்த்தம் நைன்டீன் தேர்ட்டி நைன் ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஓட்டஹான் அண்டு ஸ்ட்ராஸ்மேன் டிஸ்கவர் தட் பென் யுரேனியம் நியூக்ளியஸ் இஸ் பாம்பேடட் வித் எ நியூட்ரான் இட்டு பிரேக்ஸ் அப் இன்ட்டு டூ ஸ்மாலர் நியூக்ளியை ஆஃப் கம்பேரபுள் மாசஸ் வித் தி ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி எப்போ வந்து யுரேனியம் நியூக்ளியஸை நியூட்ரான் வச்சு தாக்குறமோ அப்போ ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு சமமான நிறை இருக்கிற ரெண்டு டூ ஸ்மாலர் நியூக்ளியை கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் வித் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி அது கூட ஆற்றலும் வெளியேறுது யுரேனியம் நியூக்ளியஸை நியூட்ரான் வச்சு தாக்கும்போது அது ரெண்டு பகுதிகளாக பிளவுபட்டு என்ன கிடைக்குது ஒப்பிட்டு சொல்லக்கூடிய நிறை இருக்கிற ரெண்டு ஸ்மாலர் நியூக்ளியை கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி வெளியேறுது அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஜெர்மன் சயின்டிஸ்ட் அறிவியல் அறிஞர்கள் ஓட்டஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மேன் அப்படிங்கிற ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை மார்க் பண்ணிக்கோங்க டூ மார்க் கொஷினில் கேட்பாங்க வாட் இஸ் மீன் பை நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி டூ மார்க்ஸில் கேட்பாங்க தி ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் தி நியூக்ளியஸ் ஆஃப் எ ஹெவியர் ஆட்டம் into two smaller nuclei with the release of large amount of energy It is called a nuclear fission. கனமான அணுவோட அணுக்கரு ஒன்று இரு சிறிய அணுக்கருக்களுடன் அதிக அளவிலான ஆற்றலும் வெளிப்படும் வண்ணம் பிளவுறும் நிகழ்வுக்கு பேர் தான் அணுக்கரு பிளவு தி ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் தி நியூக்ளியஸ் ஆஃப் எ ஹெவியர் ஆற்றம் இன்டு டூ ஸ்மாலர் நியூக்ளியை வித் தி ரிலீஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கோல்டு நியூக்ளியர் ஃபிஷன் பிளவுவினை பிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது நியூட்ரானும் என்ன செய்து அப்படின்னா வெளியேறுது தி எனர்ஜி தட் இஸ் ரிலீஸ்ட் இன் தி நியூக்ளியர் மெனி ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் கிரேட்டர் தென் தி எனர்ஜி ரிலீஸ்ட் இன் தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அணு அணுக்கரு பிளவு வினை பிளவுல வெளிப்படுற ஆற்றலோட அளவு அப்படிங்கிறது அளவில் ரொம்ப அதிகமாக இருக்குது எதை ஒப்பிடும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேதி வினைகளில் வெளிப்படுற ஆற்றலை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் பல மடங்கு அதிகம் தி எனர்ஜி தட் இஸ் ரிலீஸ்ட் இன் தி நியூக்ளியர் ஃபிஷன் ஈஸ் ஆஃப் மெனி ஆர்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் கிரேட்டர் தேன் தி எனர்ஜி ரிலீஸ்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் யுரேனியம் அண்டர்கோஸ் ஃபிஷன் ரியாக்ஷன் இன் நைன்டி டிஃப்ரெண்ட் வேஸ் யுரேனியம் வந்து தொண்ணூறு வகையான fission reactions ரியாக்ஷன்ஸுக்கு இன்வால்வ் ஆகுது தி மோஸ்ட் காமன் ஃபிஷ் அண்ட் ரியாக்ஷன் ஆஃப் நைன்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் நியூக்லியை ஆர் ஷோன் ஹியர் பொதுவாக நடக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் யார் அப்படின்னு டூ யுரேனியம் தான் அந்த ரியாக்ஷன் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் கவனிங்க 92 டூ யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் நியூக்ளியஸை வந்து நியூட்ரான் வச்சு நம்ம தாக்கும்போது அந்த நியூக்ளியஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும் நைன்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி சிக் சிக்ஸ் அப்படிங்கிற அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறிடும் ஆஃப்டர் டென் பவர் மைனஸ் லெவன் செகண்ட் அதுதான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் நியூக்ளியஸோட லைஃப் டைமு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியம் கிரிப்டான் அப்படிங்கிற கம்பேரபிள் மாஸ் இருக்கிற ரெண்டு டாட்டர் நியூக்ளியஸும் த்ரீ நியூட்ரான்ஸும் ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் எனார்மஸ் quantity ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இங்கே கியூங்கிறது யாரை பண்ணது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி represent பண்ணுது இந்த nuclear fission ரியாக்ஷனில் ரிலீஸ் ஆகிற அந்த எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி அப்படின்றது டூ ஹண்ட்ரட் மெகா எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு ரிலீஸ் ஆகும் சரிங்களா இப்போது atomic number balance பண்ணுங்கள் left hand side நைன்டி டூ இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸு ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸு ப்ளஸ் ஜீரோ தட் இஸ் ஈக்குவல் டூ நைன்டி டூ அதுவே மாஸ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு டூ தேர்ட்டி சிக்ஸு இன் ரைட் ஹேண்ட் சைடு ஒன் ஃபார்ட்டி ஒன் ப்ளஸ் நைன்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ நியூட்ரான்ஸ் ஸோ த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டூ டூ தேர்ட்டி சிக்ஸ் ஓகே இன்னொரு நியூக்ளியர் ரியாக்ஷன் ஃபிஷன் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அதே நைன்ட்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் நியூக்ளியஸை வந்து நம்ம நியூட்ரான் வச்சு தாக்குறோம் அப்போ நைன்ட்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுது டென் பவர் மைனஸ் லெவன் செகண்ட்ஸுக்கு அப்புறம் ஜெனான் அண்டு ஸ்ட்ராண்டியம் அப்படிங்கிற கம்பேரபிள் மாஸ் இருக்கிற ரெண்டு டாட்டர் நியூக்ளியஸ் ரிலீஸ் ஆகுது டூ நியூட்ரான்ஸ் இந்த ரியாக்ஷனில் ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் க்யூ அப்படிங்கிற எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது தட் எனர்ஜி இஸ் ஈக்வலன் டூ டூ ஹண்ட்ரட் மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் த்ரீ நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது அதனால் நமக்கு கிடைக்கிற டாட்டர் நியூக்ளியஸ் பேரியம் அண்டு கிரிப்டான் செகண்ட் நியூக்ளியர் ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டு நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது அதனால் நமக்கு கிடைக்கிற டாட்டர் நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா ஜெனான் அண்டு ஸ்ட்ராண்டியம் இப்போ அட்டாமிக் நம்பர் பேலன்ஸ் பண்ணுங்கள் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நைன்ட்டி டூ ரைட் ஹேண்ட் சைடு ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி எயிட் ப்ளஸ் ஜீரோ That is nothing but 92. Mass number balance 236 in left hand side. That is equivalent to 140 plus 94 plus 2 neutrons. That is equal to 236. Okay. Here Q is energy released during the decay of each uranium nuclei. ஒவ்வொரு யுரேனியம் நியூக்ளியையும் டிகே ஆகும்போது ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் இந்த க்யூ அப்படிங்கிறது தட் இஸ் நத்திங் பட் ஹீட் எனர்ஜி வென் தி ஸ்லோ நியூட்ரான் இஸ் அப்சார்வ்ட் பை தி யுரேனியம் நியூக்ளியை தி மாஸ் நம்பர் இன்க்ரீசஸ் பை ஒன் அண்ட் கோஸ் டு அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் நைன்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி சிக்ஸ் எப்போ வந்து யுரேனியம் நியூக்ளியை நைன்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற அந்த ஃபிசனபிள் நியூக்ளியஸ் வந்து ஸ்லோ நியூட்ரானை அப்சர்வ் பண்ணுதோ அப்போது அதனோட மாஸ் நம்பர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆன உடனே நைன்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும் எஸ் பட் திஸ் எக்ஸைட் ஸ்டேட் டஸ் நாட் லாஸ்ட் லாங்கர் டைம் டென் பவர் மைனஸ் டுவெல் செகண்ட் அண்டு டிகே இன்ட்டு டூ டாட்டர் நியூக்ளியை அலாங் வித் டூ ஆர் த்ரீ நியூட்ரான்ஸ் இந்த எக்ஸைட் ஸ்டேட்டில் வந்து லாங் பீரியட் ஸ்டே பண்ணியிருக்க முடியாது இந்த டென் பவர் மைனஸ் ட்வெல் செகண்டது அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான் எக்ஸைட் ஸ்டேட்டில் ஒரு நியூக்ளியஸோட லைஃப் டைம் அப்படிங்கிறது டென் பவர் எயிட் செகண்ட் ஆக்சுவலி இந்த டைமுக்கு அப்புறம் டிகே ஆகும் டிகே ஆகும்போது கம்பேரபிள் மாஸ் இருக்கிற ரெண்டு டாட்டர் நியூக்லிய ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ரியாக்ஷனில் ரெண்டு நியூட்ரானும் இன்னொரு ரியாக்ஷனில் வந்து த்ரீ நியூட்ரான்ஸும் ரிலீஸ் ஆகுது From each reaction on an average 2.5 neutrons ஃபைவ் நியூட்ரான்ஸ் கிடைக்குது இப்போ இந்த ஒவ்வொரு ஓட நம்ம நியூட்ரானோட அளவு வந்து ஆவரேஜ் போடும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் நியூட்ரான்ஸ் வந்துட்டு எமீட் ஆகுது இங்கே பாருங்க இதுதான் 92 டூ யுரேனியம் டூ தேர்ட்டி நியூக்ளியஸ் நைன்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் நியூக்ளியஸ்ஸு நியூட்ரானை கேப்சர் பண்ணிக்கும் கேப்சர் பண்ணிக்கிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயாச்சு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் டென் பவர் மைனஸ் டுவெல் ஆர் லெவன் செகண்ட்ஸுக்கு அப்புறம் டம்பெல் ஷேப்புக்கு போகும் ரெண்டா பிளவுபட ஆரம்பிக்கும் பிளவுபட ரெண்டு பாகமாக பிளவுபட்டு டாட்டர் நியூக்ளியைஸ் கிடைக்கும் டாட்டர் நியூக்ளியஸ் ரெண்டு அது மட்டும் இல்லாமல் த்ரீ நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும் ப்ளஸ் க்யூ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி தட் இஸ் ஈக்வலன் டு டூ ஹண்ட்ரட் மெகா எலக்ட்ரான் வோல்ட் லேட்டர் வி வில் சி திஸ் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் ஃபிஷன் டூ ஹண்ட்ரட் மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த எனர்ஜியோட அளவு ரிலீஸ் ஆகிற எனர்ஜி டூ ஹண்ட்ரட் மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு தான் அப்படிங்கிறான அதுக்கான ப்ரூஃபை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அதுதான் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் ஃபிஷன் வீ கேன் கால்குலேட்டு தி எனர்ஜி ரிலீஸ்டு இன் ஈச் யுரேனியம் ஃபிஷன் ரியாக்ஷன் ஒவ்வொரு யுரேனியம் நியூக்ளியஸும் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும்போது ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வி சூஸ் தி மோஸ்ட் ஃபேவரபிள் ஃபிஷன் விச் இஸ் கிவன் இன் ஈக்வேஷன் திஸ் மோஸ்ட் ஃபேவரபிள் காமன் ஃபிஷன் ரியாக்ஷன் நம்ம படித்தோம் அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நைன்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ என் ஒன் நியூட்ரான் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்புறம் நைன்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி சிக்ஸாக மாதிரி என்ன பண்ணிருச்சு எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு அங்கே அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸு அதுக்கப்புறம் டென் பவர் மைனஸ் லெவன் செகண்ட்ஸுக்கு அப்புறம் ஃபிஃப்டி சிக்ஸ் பேரியம் ஒன் ஃபார்ட்டி ஒன் அப்படின்ற டாட்டர் நியூக்ளியஸும் தேர்ட்டி சிக்ஸ் கிரிப்டான் நைன்டி டூ அப்படிங்கிற டாட்டர் நியூக்ளியஸும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ரியாக்ஷனில் த்ரீ நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ கியூ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி இந்த க்யூ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் டூ ஹண்ட்ரட் மெகா எலக்ட்ரான் ஓல்ட்டுன்னு நம்ம இப்போது ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகே மாஸ் ஆஃப் நைன்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா திஸ் மச் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட் அதே மாதிரி மாஸ் ஆஃப் நியூட்ரான் அப்படின்றது திஸ் மச் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட் இப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் தி ரியாக்டண்டு அது யார் ரியாக்டண்டு வினை பொருட்கள் ரியாக்ஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார்லாம் இருக்கிறா நைன்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவும் ஜீரோ என் ஒன்னுங்கிற நியூட்ரானும் இருக்குது இவங்க தான் யார் அப்படின்னா ரியாக்டன்ஸ் வினைபடு பொருட்கள் இப்போ டோட்டல் மாசுன்னு பார்க்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது திஸ் மச் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைக்குது இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ராடக்ட்ஸோட மாசை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்க பேரியம் மாஸ் ஆஃப் பேரியம் பார்த்தீங்கன்னா திஸ் மச் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட் அண்ட் மாஸ் ஆஃப் கிரிப்டான் திஸ் மச் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட் அண்டு மாஸ் ஆஃப் சிங்கிள் நியூட்ரான் இங்கே த்ரீ நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது அப்போ மாஸ் ஆஃப் ஒன் நியூட்ரான் இன்ட்டு த்ரீன்னு போடும்போது திஸ் மச் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைக்குது இந்த நியூக்ளியஸ் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனோட ரியாக்ஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தட் ஆர் products இன் திஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ்னு வரும்போது இந்த எல்லா பேரியம் கிரிப்டான் த்ரீ நியூட்ரான்ஸ் இந்த மாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற டோட்டல் மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது திஸ் மச் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைக்குது இப்போது ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்ஸுக்கும் இடையில் இருக்கிற மாஸ் டிஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அந்த மாஸ் டிஃபரன்ஸ் தான் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் உருவாகிற மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது டெல் எம்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்போ ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் ஆஃப் லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு வரும்போது ரியாக்டன்ஸோட மாஸ் அதிகமாக இருக்கு வென் கம்பேர்ட் டு யார் இதே ப்ராடக்ட்ஸு அப்போ இது ரெண்டுக்கும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்ஸ் மாஸ் டிஃபெக்ட் பார்த்திங்கன்னா திஸ் மச் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட்னு கிடைக்கிது ஸோ அது எனர்ஜி ரிலீஸ்ட் இன் ஈச் ஃபிஷன் ரியாக்ஷன் இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டை மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் மெகா எலக்ட்ரான் ஓல்ட்னால் மல்டிபிள் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக நமக்கு கிடைக்கிற அந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வேல்யூ டூ ஹண்ட்ரட் மெகா எலெக்ட்ரான் வோல்ட் ஓகே திஸ் எனர்ஜி ஃபஸ்ட்டு அப்பியர்ஸ் ஆஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் டாட்டர் நியூக்ளியை அண்டு நியூட்ரான்ஸ் இந்த ரிலீஸ் ஆகிற இந்த டூ ஹண்ட்ரட் மெகா எலெக்ட்ரான் வோல்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாட்டர் நியூக்ளியஸ் அண்டு நியூட்ரான்ஸோட கைனெட்டிக் எனர்ஜியாக அப்பியர் ஆகும் பட் லேட்டர் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்கைனட்டிக் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி சரவுண்டிங் மேட்டர் ஆஸ் ஹீட்டு ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது நடந்து முடியும் போது டாட்டர் அண்டு நியூ டாட்டர் நியூக்ளியஸ்க்கும் நியூட்ரானுக்கும் இந்த எனர்ஜி வந்து கைனட்டிக் எனர்ஜி ஆக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த கைனட்டிக் எனர்ஜி என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சரௌண்டிங்ஸில் இருக்கிற பொருட்களுக்கு வந்து ஹீ ट्रांसफर आगे आज दिस एनर्जी फर्स्ट अपीयर्स एस काइनेटिक एनर्जी ऑफ डॉटर न्यूक्लिय एंड न्यूट्रॉन्स, बट लेटर दिस काइनेटिक एनर्जी इज ट्रांसफर टू दि सरोटर एस हीट, ओके?